அன்பு குழந்தை, உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல், கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாமல், யாரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு தருவேன், மீண்டும் தருவேன். உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா? நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது தான் அந்த புண்ணியம். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காகவே வந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் தனிமையில் இருக்கும் போதும் யாரும் இல்லையே, எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. எது நடக்கப் போகிறதோ அது அன்றாக நடக்கும் என்று அந்த நம்பிக்கையோடு நீ வாழப்போகிறாய். எப்படி நடக்கப் போகிறேன் என்று எண்ணி கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய். காத்திரு, பொறுமையாகிரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் இருக்கும் பொழுது இதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி நான் ஒரு சிறந்த குருவாக இருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு அளிப்பேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்கிவிட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். படிப்படியாக நீ உயரப்போகிறாய். அதை கண்டு நானும் களிக்கப் போகிறேன். ஆனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. நான் இருப்பேன் நிழலாக என்றும், உனக்காக நிஜமாக நீ செல்லுமிடமெல்லாம் என்றும் ஆசியுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.